கமல்ஹாசனுடன் கூட்டணி போடும் ரஜினி. வெளியான சூப்பர் அப்டேட். உலக நாயகன் கமல்ஹாசனின் திரைப்படம் விக்ரம் எதிர்பார்க்காத வெற்றியை பெற்றுள்ளது. இந்த வெற்றியை கமல் ஒவ்வொரு விதமாக கொண்டாடி வருகிறார். இந்த படத்தின் இயக்குநர்கள் நடித்த நடிகர்களுக்கு பல விதமான பரிசு பொருட்களை அளித்து வந்தார். அடுத்ததாக பல படங்களை தொடங்குகிறார் கமல்ஹாசன். இந்தியன் 2, தேவர் மகன் 2, ரஞ்சித் இயக்கத்தில் ஒரு திரைப்படம் மற்றும் விக்ரம் 2 போன்ற படங்களில் நடிக்க உள்ளார். கமல் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்து நிறைய வருடங்கள் ஆகிறது. பழைய கமலை இப்பொழுது பார்க்க முடிகிறது. இவருடைய தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் பல படங்களை தயாரித்துள்ளது. குறிப்பாக அதில் கமல் அதிகமாக நடித்திருப்பார். இனிமேல் கமல்ஹாசன் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற ராஜ்கமல் பிலிம்ஸ் முக்கிய நடிகர்களை வைத்து படம் எடுக்க உள்ளார் என்று செய்திகள் வந்தன. அதன் வரிசையில் விஜய், சூர்யா, ஜெயம் ரவி, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்கள் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது சிவகார்த்திகேயனின் திரைப்படம் படப்பிடிப்பு தொடங்க உள்ளது. அடுத்து யார் என்று பேசிக் கொண்டிருக்கையில் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன் தயாரிப்பில் யாரும் எதிர்பார்க்காத கூட்டணியாக ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. நண்பர் ரஜினிகாந்துக்கு எப்படியாவது ஒரு படம் தயாரித்து விட வேண்டும் என்ற எண்ணம் எப்போதுமே கமலுக்கு இருந்துதான் வந்தது. அதனை கருத்தில் கொண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமான கூட்டணி ஒன்றை உருவாக்க உள்ளனர். கமலுக்கு எப்படி 1000 கோடியை தாண்டி வசூல் சாதனை படைத்த படமாக விக்ரம் அமைந்ததோ, அதேபோல் ரஜினிகாந்துக்கும் ஒரு படத்தை தயாரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கூட்டணி அமைய உள்ளதாம். இதற்கான முயற்சியில் படக்குழு தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். தற்போது லோகேஷ் கனகராஜ் தளபதியின் 67வது படத்தை முடித்த பின் இந்த படம் உடனடியாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு காம்பினேஷனில் படம் வெளிவந்தால் கண்டிப்பாக கோலிவுட் வட்டாரத்தில் மீண்டும் 1000 கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.